ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோலைங்க அக்டோபர் மந்தில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மற்றும் ஈக்காலஜி பார்ட்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் போர்ஷனை பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அண்டை நாடுகளான சைனா மற்றும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து பட்டர்ஃப்ளையும் டிராகன் ஃப்ளையும் இந்தியாவுடைய எல்லை பகுதிகளை கடந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்குங்க. இதை வந்து விங்கட் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன் சயின்டிஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்பைலியா ஜீப்ரா அப்படிங்கிற சயின்டிபிக் நேமோட இருக்கக்கூடியதுங்க. அது வந்து ராஜஸ்தான் பகுதியில டுங்கர்பூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதியில இப்ப ரீசெண்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது எங்க இருந்து இங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல கைபர் பத்துன்குவா அந்த பகுதியிலிருந்தும் பஞ்சாப் ப்ரொவின்ஸ்ல இருந்தும் இந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்ங்க, தி டிராகன் ஃபிளை அட்ரோடோதீமிஸ் ரீல்சி அப்படிங்கிற சயின்டிபிக் நேமோட இருக்கிறதுங்க. அது இந்தியாவில சதன் அருணாச்சல் பிரதேசல நந்தபா டைகர் ரிசர்வ் பகுதியில வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சலுக்கு மேல இருக்கக்கூடிய சைனானுடைய குய்சோ ப்ரொவின்ஸ் பகுதியிலிருந்து இங்க ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. இந்த ஜீப்ரா ஸ்கிப்பர் பட்டர்ஃபிளை பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் பகுதியில ஆர்கிட் பெல்ட்ன்னு சொல்லக்கூடிய புல்வாரிக்கு நாள் வைல்ட்லைஃப் சாங்சுரியிலையும் சீதா மாதா வைல்ட்லைஃப் சாங்சுரியிலையும் இது ரெக்கார்ட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த பகுதியில வந்து ஸ்பெஷிபன் நிறைய கலெக்ட் பண்ணி அந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் பட்டர்ஃபிளை ரிசர்ச் சென்டர், அது உத்தரகண்ட்ல பீம்டால் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்குங்க. சோ அங்க இத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா 1328 பட்டர்ஃபிளை ஸ்பீசியஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீப்ரா ஸ்கிப்பர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால இத அவ்வளவா ரெக்கார்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அதை வந்து இப்ப ரீசெண்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல இப்ப ரீசெண்டா சிட்டிசன் போல் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதாவதுங்க, செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் இது போல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த போல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில ராயல் பெங்கால் டைகர், இந்தியன் பீகாக், இந்தியன் லோட்டஸ், பேன்யான் ட்ரீ, மேங்கோ இந்த மாதிரி விஷயங்களை நேஷனல் சிம்பிளா வச்சிருக்காங்க. சோ இந்த நேஷனல் சிம்பிள்ல புதுசா ஒன்னு ஆட் ஆன் பண்றதுக்காக நேஷனல் பட்டர்ஃபிளை டேகுக்கான சிட்டிசன் போல் வந்து இப்ப ரீசெண்டா கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த சிட்டிசன் போல்ல வந்து எந்த மூணு ஸ்பீஷியஸ எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா பீகாக், இந்தியன் ஜிசிபில், ஆரஞ்சு ஓக்லீஃப், மூன்று வகையான பட்டர்ஃபிளைய சூஸ் பண்ணிருக்காங்க. மூணுக்குமே வந்து யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. சோ இந்த மூணுல எதை வந்து நேஷனல் பட்டர்ஃபிளையா சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ரீசன் போல் தான் வந்து இப்ப நடந்ததுங்க. இப்ப கண்டக்ட் ஆன அந்த போல் வந்து ரிப்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்களுக்கு சப்மிட் பண்றாங்க. அவங்க இத வந்து ஃபைனலா செலக்ட் பண்றாங்க. இந்த நேஷனல் வைல்டு போல் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் பட்டர்ஃபிளை சாம்பியன் கான்ஸ்ட்ரியம் அவங்க வந்து எ கலெக்டிவ் ஆஃப் 50 பட்டர்ஃபிளை எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் என்தூசியாஸ்டிஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இப்ப ரீசெண்டா இத பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்டர்ஃபிளை எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்தியாவில எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பா இந்த கிருஷ்ணா பீகாக் வந்து ஹிமாலயன் ரீஜன்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு ஓக்லீஃப் அப்படிங்கறது வந்து அது அதிகமான பகுதியில ஜென்ரலாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்தன் வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியிலயும் சென்ட்ரல் நார்தன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா இந்த பகுதியில இந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ நாம இப்போ வெயிட் பண்ணணும், இந்த மூணு பட்டர்ஃபிளை லிஸ்ட்ல இருந்து எந்த பட்டர்ஃபிளைய நேஷனல் பட்டர்ஃபிளை டேகா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாக்கலாங்க. நெக்ஸ்ட்ங்க, என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து ஃப்ராக்ல இருந்து ஃபங்கஸ் வரைக்கும் 544 ஸ்பீஷியஸ் வந்து இந்தியானுடைய பயோடைவர்சிட்டி லிஸ்ட்ல வந்து கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிருக்காங்க.
குறிப்பா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானுடைய கடுமையான எஃபர்ட்னால புது புது ஸ்பீஷியஸ வந்து இந்தியாவில பல்வேறு இடங்கள்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2019ல 364 அனிமல் ஸ்பீஷியஸோ 180 பிளான்ட் ஸ்பீஷியஸோ 2019ல டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. சோ குறிப்பா எந்த பகுதியில செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில ஜார்க்கண்ட் மாநிலத்துல தவாங் பகுதி, அது அருணாச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இந்த தவாங் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டிஸ்பியூட்டடான ஒரு பகுதி. அதுக்கப்புறம் நாகாலாந்து, தென் சவுத்தில் இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, தென் மகாராஷ்டிரா. ஸோ இந்த பகுதிகளை வந்து நிறைய ஸ்பீஷியஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஸ்பீஷியஸ் பொட்டானிக்கல் சர்வேனுடைய ரிப்போர்ட் படி 50,012 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளான்ட் ஸ்பீஷியஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா ஸ்பீஷியஸ்ல 12% ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ வந்து உலக அளவில் நிறைய ஸ்பீஷியஸ் வந்து என்டேஞ்சர் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்டிங்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம வருத்தப்படுறோம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பர்ட்ஸினுடைய கடுமையான உழைப்புனால நிறைய வகையான ஃபங்கை, ஆல்கே, மைக்ரோப்ஸ், அனிமல்ஸ், ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இதுல வந்து பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து 2011 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை வந்து அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த எலிஃபென்ட் காரிடார் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து அப்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1986ல கிரியேட் பண்றாங்க. இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மூன்று மாநிலங்களுடைய சந்திப்புல இருக்கக்கூடிய பகுதிங்க. இங்க வந்து எலிஃபண்ட், அதாவதுங்க கீஸ்டோன் ஸ்பீசியஸ் சொல்றாங்க. அந்த கீஸ்டோன் ஸ்பீசியஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த எலிஃபண்ட் காரிடார் அப்படிங்கறத கிரியேட் பண்றாங்க. இந்த எலிஃபண்ட் காரிடார் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இக்கலாஜிக்கலா ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய சிகூர் பிளேட்யூங்க, இந்த பகுதியில தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த சிகூர் பிளேட்யூ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதியில இருக்குங்க. சோ இந்த இடத்துல அதிக அளவுல யானைகளுடைய எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நீல்கிரிஸ் மலை பகுதியிலையும் மோயார் அப்படின்னு நதி பாயக்கூடிய பகுதியிலையும் இருக்கக்கூடியதா இந்த சிகூர் பிளேட்யூங்க. சோ இங்க வந்து யானைகள் வந்து உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் குறிப்பா மழை காலத்துல இந்த பகுதியில அதிகமா நடமாடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்துங்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவதுங்க பல்லுயிர் கோலம் அல்லது பல்லுயிர் பெட்டகம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து யுனெஸ்கோனுடைய மேன் அண்ட் த பயோஸ்பியர் ரிசர்வ் அந்த ஒரு லிஸ்ட்லிங்க 2000ல ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில இருந்து ஆட் பண்ணப்பட்ட முதல் அந்த லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் தாங்க. இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா 2012ல சேர்த்திக்கிறாங்க. இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ள பாத்தீங்கன்னா முதுமலை நேஷனல் பார்க், முக்ருதி, நாகர்கோல், பன்றிப்பூர், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் இவ்வளவும், அது கூட வயநாட், காரிம்புழா, சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இத்தனை பகுதியையும் உள்ளடக்கின ஒரு அழகான பயோஸ்பியர் ரிசர்வ் தான் பாத்தீங்கன்னா நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ங்க. இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ்குள்ளேங்க லயன் டெய்ல் மக்க, சிங்கவால் குரங்கு, நீல்கிரி தார், வரையாடு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில இங்க இருக்குங்க. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அனிமல்ஸுங்க. இதனுடைய எண்ணிக்கை அதிகமா இங்க காணப்படுதுங்க. இந்த மோயார் ரிவருங்க பவானி ரிவர்னுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரிங்க. இந்த மோயார் ரிவர் கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாடு மாநிலத்துக்கும் நடுவுல ஒரு நேச்சுரல் லைனா இருக்குங்க.
அதே மரத்துல பந்திப்பூர் நேஷனல் பார்க்குக்கும் முதுமலை சாங்சுரிக்கும் இடையிலையும் ஒரு செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு லைனா இருக்கக்கூடியது இந்த மோயார் ரிவருங்க. இந்த மோயார் ரிவர் வந்து பவானி சாகர் டேம்ல வந்து ஃபுல் ஆகுதுங்க. இந்த பவானி சாகர் டேம் வந்து சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேமுங்க. தமிழ்நாட்டில் மேட்டூர் டேமுக்கு அடுத்தபடியா இரண்டாவது பெரிய ஒரு அணை கட்டின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பவானி சாகர் டேம் தாங்க. பவானி சாகர் டேம் வந்துங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த டேம் வந்து 1948 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சு 1955 வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த டேமுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் மற்றும் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவதுங்க தென்மேற்கு பருவக்காற்றுனாலையும் வடகிழக்கு பருவக்காற்று மழை காலத்திலையும் மழை வந்து இந்த பகுதியில பெய்யறதுனால இந்த டேம்ல வந்து தண்ணி நிறைஞ்சிருக்குங்க. இது வந்து ஈரோடு மாவட்டத்தை நல்லா வளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அணைக்கட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அடுத்த பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் திருச்சி ஜங்ஷனும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க வந்து சில கிரீன் நார்ம்ஸ் சொல்லிருக்காங்க. அந்த நார்ம்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்டேஷனும் ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப கொடுத்துருக்காங்க. சோ சென்ட்ரல் திருச்சி அமாங் ஸ்டேஷன் எட் டு கம்ப்ளை வித் கிரீன் நார்ம்ஸ். ஏன்னா வந்து கிரீன் நார்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொருத்தமான விஷயங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க ரெண்டு அபிஷியல்ஸும் இங்க ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்டேஷனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேஷனும் வந்து வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் Air Pollution Act 1981 and Environment Protection Act 1986 இந்த மூணு ஆக்ட் கீழே நெசசரியான அப்ரூவல்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அந்த கிரீன் நார்ம்ஸ் வந்து ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த ரெண்டு ஸ்டேஷனும் வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல ரெண்டு முக்கியமான பீச்சஸ்க்கு வந்து ப்ளூ பிளாக் டேக் வந்து கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சி அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் டென்மார்க் அவங்க தான் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக இக்கோ டூரிசம் மாடலை வந்து இவங்க பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு பீச்சஸ வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து கர்நாடகா மாநிலத்துல ரெண்டு பீச்சஸ் எது ரெண்டும் பாத்தீங்கன்னா காசர்கோட் பீச்சும் பாதுபித்ரி பீச்சும் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பெஸ்டான இக்கோ டூரிசம் மாடலை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சர்டிபிகேஷனை டென்மார்க் பேஸ்ட் ஏஜென்சி எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு மேஜர் ஹெட்ல 33 ஸ்ட்ரிஞ்சன்ட் கிரைடீரியாவா வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், பாத்திங் வாட்டர் குவாலிட்டி, என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் சேஃப்டி அண்ட் சர்வீசஸ் இன் த பீச்சஸ். சோ இந்த நாலு முக்கியமான மேஜர் ஹெட் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு முக்கியமான பீச்சஸ்க்கு வந்து ப்ளூ பிளாக் டேக் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து காசர்கோட் பீச்சும் பாதுபித்ரி பீச்சும் தாங்க. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next videoங்க.